ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கவங்க, படித்து முடித்தவங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பயோடெக்னாலஜி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலியமாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுதான் கேபிஏடி. கர்நாடகா ஸ்டேட்டில் வைக்கப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் அது, கர்நாடகா பயோடெக்னாலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிஏடி. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலிமா நீங்கள் டெஸ்ட் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு ஜாப் கேரண்டி அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜாப் 10% கேரண்டியாக அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேபிஏடினா என்னென்னு சொல்லிடுறேன். கர்நாடகாவில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னேன், கர்நாடகா பயோடெக்னாலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட், அதான் கேபிஏடி. அந்த ப்ரோக்ராம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, பயோடெக்னாலஜி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் ஜாப் கிடைக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், அண்ட் செகண்ட் ஒன் ஃபார்மா அண்ட் ஹெல்த், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பயோ ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். இந்த மூலியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டில் கிடைக்குன்னு சொல்கிறேன், பிளான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நியூட்ராசெட்டிகல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், இந்த ரெண்டுலேயும் கிடைக்கும். அண்ட் இப்போது அடுத்து ஃபார்மா அண்ட் ஹெல்த், அதில் பார்த்தோம்னா நாலு ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் டயக்னஸ்டிக்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மல்டி ஓமிக்ஸ் டெக்னாலஜி. இந்த நாளையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பயோ ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். இது மூலிமா என்னென்ன ஃபீல்டில் கிடைக்கும்னு சொல்கிறேன், ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்கேல் அப் நம்பர் ஒன், அண்ட் நம்பர் டூ இஸ் ஃபர்மெண்டேஷன் அண்ட் பயோ ப்ராசஸிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பயோ ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. இந்த மூணுலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இந்த கோர்ஸ் டியூரேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 இயர் கோர்ஸ் டியூரேஷன் இது, பிஜி டிப்ளமோ கோர்ஸ். அண்ட் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கனெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ட்ரைனர்ஸ் மூலிமா உங்களுக்கு டீச் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்த 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனியில், ரெஸ்பெக்டிவ் கம்பெனியில் அவங்களே இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு ஜாப் கேரண்டி 10% கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா சொல்கிறேன். இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த ரெண்டும் பண்ணியிருக்கணும். அது வந்து என்னென்ன ஃபீல்டுனா, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இல்லைனா லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இதில் நீங்கள் எதில் பண்ணியிருந்தாலும் 50% மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கணும், மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு, பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்களுக்கு. அடுத்து பேச்சுலர் டிகிரி, அதாவது பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு, 4 இயர் கோர்சஸ் முடித்தவங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் அக்ரி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி, இல்லைனா ஏதாச்சும் லைஃப் சயின்ஸ் கோர்சஸ், அது இல்லாமல் இதில் எதில் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அவங்க கேட்குற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் கேட்குறாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அதான் அவங்க கேட்குற எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த இது அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஃபைனலாக அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் அந்த அதிலிருந்தே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, உங்களை விளக்கிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், இதான் அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, கர்நாடகா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 சீட்ஸ் கன்ஃபார்ம், அண்ட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 சீட்ஸ் கன்ஃபார்ம், அந்த மாதிரி மொத்தம் 20 சீட்ஸ். அதாவது அவங்க ஹோஸ்ட் பண்ணுற காலேஜில் மொத்தம் 20 சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் 10 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அண்ட் 10 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெஸ்ட் சிலபஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் இது. இப்போது என்னென்ன சிலபஸ் இன்டெப்த்தாக பார்க்கலாம், இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், ஜிகே, இம்யூனாலஜி, செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் பயோடெக்னாலஜி.
இது இல்லாமல் ஆப்டிடியூட் மேக்ஸ், ஜென்ரலாக சொல்லணும்னா மேக்ஸ். இப்போ அடுத்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் டைமில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். கவுன்சிலிங் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடக்கும். மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, செகண்ட் டைம்லாம் வராது, ஒன்லி ஒன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 10th 12th மார்க்ஷீட், பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி கொண்டு போகணும், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட அந்த கேட்டகரி வைஸ் எஸ்சி சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், அதாவது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கர்நாடகா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25,000 பே பண்ணால் போதும், மிச்சம் இருக்க 25,000 கர்நாடகா ஸ்டேட்டே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 50,000 இல்லாமல் ஏதாச்சும் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் அந்த வெப்சைட் பார்க்கலாம், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக பண்ணுறேன். முடிஞ்சால் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், பட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும் கம்பல்சரி, அதுக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்றது கஷ்டம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறனா பண்ணலாம், பட் 10% கிடைக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறது நல்லதுக்கு இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். அடுத்து எக்ஸாம் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st ஜூலை. ஆன்லைன் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 9th and 10th ஆகஸ்ட். எக்ஸாம் ரிசல்ட் 17th and 19th ஆகஸ்ட். கவுன்சிலிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12th and 13th செப்டம்பர். கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1st அக்டோபரில் கமென்ஸ்மெண்ட் அதாவது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிடாதீங்க, பண்ணுற மாதிரி இருந்தாலும் கேரண்டியாக 10% கேரண்டியாக கிடைக்கும்னு தோணுச்சுன்னா அட்டன் பண்ணிடாதீங்க. அது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் கிடைக்கிற சுச்சுவேஷன் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபைனல் இயர் முடித்தவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.